ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் மேட் தமிழ். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிஷ் குட்டியை எப்படி கேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃபிஷ் குட்டி போட்டுச்சுன்னா முதல்ல அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன் நம்ம தனியாக எடுத்து வைக்கிறோன்னா, நம்ம ஃபுட்டு போட்டால் பெரிய ஃபிஷ் வந்து சாப்பிட்றோம், அதனால் சின்ன ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு கிடைக்காது. அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டா அதுக்கு போடுற ஃபுட்டை அது எப்போ வேணால் சாப்பிட்டுக்கும். இதுதான் நம்ம குட்டி ஃபிஷ். இதை பார்த்தோன்னே நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். இதை எப்படி எடுத்து வைக்கிறதுனா, நீங்கள் நெட்டு அப்படின்னா பழைய டீ ஃபில்டரை யூஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது 10 நாள் ஆன குட்டி மீன். இது 20 நாள் ஆன குட்டி மீன். இது அடிக்கடி அழுக்கு பண்ணிடும், அதனால் 5 நாளுக்கு ஒரு முறை நம்ம மாற்றிடணும். இப்போ நான் அதை எப்படி மாற்றத்துன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். குட்டி ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டை நல்லா மசிச்சிட்டு போடுங்க, அப்போ தான் அதால் சாப்பிட முடியும். 8 ஃபிஷ்ஷுக்கு 2 பால்ஸ் போடுவேன் 3 வேளைக்கு. இது 25 டேஸ் ஆன குட்டி. பெரிய ஃபிஷ்ஷுக்கும் நாங்கள் ஃபுட்டை நசுக்கி தான் போடுறோம், ஏன்னா கோல்டன் ஃபிஷ் எல்லாத்தையும் சாப்பிட்ருது, அதனால் நசுக்கி போட்டால் எல்லாத்துக்குமே ஈவனாக கிடைக்கிது, அதனால் நாங்கள் நசுக்கி தான் போடுறோம். ஒரு சில மீனுக்கு வாய் குட்டியாக இருக்கும், பெரிய டேங்க்குக்கு மோட்ரு போட்டால் அழுக்கு இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.